சுவாமி, இந்த இன்றைய சூழ்நிலையில் கல்லூரி மாணவர்கள் 99% பேர் ரொம்ப பொலியூட்டாயிருக்காங்க. அவங்க படிச்சுட்டு நாளைக்கு ஒரு ஐஏஎஸ்ஸாக ஐபிஎஸ்ஸாக அதிகாரியாக பணி செய்ய போகிறவங்க. ஆனால் இப்போ கல்லூரி நிலையில் அவங்க வந்து அதாவது பிட் ரைட்டிங் ஆர் காப்பி ரைட்டிங் எனிபடி ஏதோ ஒரு செய்து முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. முழுக்க முழுக்க பொலியூட்டாயிருக்காங்க. பொலியூட்னா கொஞ்சம் நேரம் ஆஃப்டர் கொரோனா சி தட் எல்லாம் ஆல் ஆர் அடிக்டட் த செல்ஃபோன் லைக் தட். எப்படி வந்து அவங்கள வந்து மீட்டெடுப்பது, அதுக்கு என்ன வழி, அதுக்கு அரசாங்கமும் நடவடிக்கை, ஐயா சொல்கிற மாதிரி அரசாங்கம் இதெல்லாம் கண்டுகொள்வதாகவே தெரியவில்லை. ஏன்னா மது வகையான போன்ற இப்போ இதை வந்து அவங்களே விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற ஈட்டுகின்ற வருவாயை வைத்து கவர்மெண்ட்டை நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க அவங்க. இதுக்கு என்ன ரெமிடி? இளைஞர்களை, அதுவும் படிக்கின்ற மாணவர்கள் மிகவும் பொலியூட்டாக இருக்காங்க. அவங்கள எப்படி திசை மாற்றி மடை மாற்றி அவங்கள நல்வழிப்படுத்தி கொண்டு வருவது, அதுக்கு என்ன உங்கள் நீங்கள் தருகின்ற அட்வைஸ் என்ன, என்ன காரணிகள் ஏதாவது சார்? இனி அதாவது இப்போ நாங்கள் வந்து புதுசாகவே சமுதாயத்தையே வேறு ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை சொல்கிறோம். இந்த கான்செப்ட் வந்து ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம கையில் கிடையாது. ஆனால் ஒரு கான்செப்ட் லெவலில் நம்ம அதை வேணால் சொல்லலாம். ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ வந்து எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறது படிக்கிறது எல்லாத்துக்குமே என்னென்னு எதையோ ஒன்று நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு அடைஞ்சு ஒரு இடத்த கைப்பற்றுறதுங்கிற ஒரு முயற்சியில் தான் ஒரு 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 காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நல்லா படித்து வந்தாச்சுன்னா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம் வரும்ங்கிற மாதிரி ஏதோ ஒன்று. அதுக்கு இத்தனை பேர் போட்டி போட்டாங்கன்னா அதில் எல்லாரையும் செலக்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் தான் செலக்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி அப்படி ஒரு காம்படிட்டிவ் வேல்டில் தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ நாங்கள் இதில் என்ன சொல்ல வரோம்னு சொல்லி சொன்னால், இந்த போட்டி மனப்பான்மையே தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்கும் தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு இப்படி போட்டி போட்டு ஜெயிச்சா தான் முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு நிலமை அப்படி தான் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு ரெமடி என்ன, எங்களுக்கு கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு காலத்தில் வந்து நம்ம இந்தியா பல நாடுகளாக இருந்திருக்கு, சேர சோழ பாண்டியன் அப்படி இப்படின்னு எல்லாமும் இருக்குது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் கலிங்கம் வென்றான் கடாரம் கொண்டான்னுட்டு சொல்லி கலிங்கத்துப்பரணி அந்த மாதிரி இதெல்லாம் பாடுவாங்க. ஒரு நாட்டை இன்னொரு நாடு கைப்பற்றுறதுங்கிறது ஒரு பெரிய வீரதீரசமான செயல், ஒரு பல நாடுகளையும் கைப்பற்றுறது தான் பராக்கிரமத்தை காட்டுறதுங்கிற மாதிரி பரணி பாடக்கூடிய ஒரு புகழ் பாடக்கூடியதாக இருந்தது. இப்போதைக்கு பாருங்கள், இப்போ நாம் இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு தான். இலங்கையோ பாகிஸ்தானையோ கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம பெரிய வல்லரசு தான். அது நினச்சா 24 மணி நேரத்தில் இலங்கையை நம்ம நாட்டோடு சேர்த்துக்கிடலாம், பாகிஸ்தானை நம்ம நாட்டோட சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம இலங்கையை நம்ம நாட்டோட இணைச்சிக்கிட்டோம், பாகிஸ்தானோட நம்ம நாட்டோட இணைச்சிட்டோன்னு சொன்னால் பாகிஸ்தான் வந்தான்னு இலங்கை கொண்டான்னுட்டு சொல்லி நம்மளை யாராவது போட்டுருவாங்களா? இப்போ உள்ள ட்ரெண்டே வேறு. யாரையும் யாரும் கைப்பற்றுறதுங்கிற ஒரு ட்ரெண்டே இப்போ அது போற்றக்கூடிய ஒரு ட்ரெண்ட் இல்லை. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில் ஒரு எல்லை பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. அந்த எல்லை பிரச்சனை வந்து நம்ம இந்த நாட்டை பிடிக்கணுங்கிற நோக்கமே இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு கோடை போட்டு வச்சுருக்குறோம், நீ கோட்டுக்கு இந்த பக்கம் வராத, நீ அந்த பக்கம் வராதன்னு சொல்லி அந்த எல்லை கோட்டை பாதுகாக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவமே அந்த எல்லை கோட்டை பாதுகாக்கிறது தான். வேறு இன்னொரு நாட்டை பிடிக்கிறதுக்காக இராணுவமே இல்லை. இந்த எல்லை கோட்டை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் எட்டி பார்க்கக்கூடாது, நீ இந்த பக்கம் எட்டி பார்க்கக்கூடாது, நீ இந்த பக்கம் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி எட்டி பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக பெரிய இராணுவத்தை குமிச்சிக்கிட்டு அதில் நிறைய தளவாடங்கள், இராணுவ பிரங்கி, இராணுவ விமானங்கள் என்னெல்லாம் போட்டு கோடி கோடியாக செலவு பண்ணுறோம். இராணுவத்துக்கு கோடியாக செலவு பண்ணுறோம், தளவாடங்களுக்கு கோடி கோடியாக செலவு பண்ணுறோம். அந்த தளவாடங்களையும் நினச்சோன்னா ஒரு 10 வருஷம் தான் அந்த தளவாடம் வேலையிடுங்கிறாங்க. அப்புறம் படி 10 வருஷம் உபயமே இல்லைன்னு எல்லாத்தையும் கடலத்துக்கு போட்டு புதுசாக தயார் பண்ணுங்கிறாங்க. இப்படி இது இந்த மாதிரி இது தேவையே கிடையாது. அது இப்போ என்ன சொன்னால் அந்த எல்லை கோடுகளை மட்டும் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த எல்லை கோடுகளை மட்டும் ஒரு காமன் இன்ஸ்டியூஷன்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும். இப்போ ஐநா சபைன்னு நம்மளே வச்சுருக்குறோம், அவங்களே எல்லா விதமான உலக அளவில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பாக அவங்க அந்த அமைப்பு இருக்குது. இந்த எல்லை கோடை மட்டும் பாதுகாக்கிற பொறுப்பை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோன்னு சொன்னால் இராணுவத்துக்கு வேலையே இல்லை. இந்த இராணுவத்தை அப்படியே நம்ம சிவில் இராணுவமும் மாற்றிட்டா போதும். யுத்தம் பண்ணுற வேண்டியவங்க எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணுறவங்களா கன்ஸ்ட்ரக்டிவாக மாற்றிட்டா போதும். நமக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் அவன் இராணுவமே பண்ணி கொடுத்துரும். உழைக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே உழைக்க வேண்டியதில்லை, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனே தேவையில்லை. எல்லா வேலையுமே இராணுவமே பண்ணி கொடுத்துரும்.
இராணுவம் தேவை தான், இந்த கன்ஸ்ட்ரக்டிவாக நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இளைஞர்களாக தான் இருப்பாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கணும். இப்போ பாருங்கள், 60 வயசு 70 வயசில் உள்ளவங்களே கூலி வேலை செஞ்சுக்கிட்டு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அது எதுக்கு அந்த மாதிரி இல்லை, யாரால் உழைக்க முடியுமோ அவங்க வேலை செஞ்சால் போதும், உழைக்க முடியாதவங்களாம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நம்ம ஒரு வீட்டில் எடுத்துட்டோம்னு சொன்னால் 10 பேர் இருக்க வீட்டில் 2 பேர் தான் உழைப்பாங்க, 8 பேர் உழைக்கவே மாட்ட வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் அந்த இராணுவம் வந்து கொஞ்சம் இராணுவமே போதும், அந்த இந்த எல்லா வேலைகளையுமே அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. இப்போ எல்லாம் அதே நேரத்தில் நம்ம என்ன செஞ்சோம்னா எல்லாருமே ஒரு 5 வருஷம் இராணுவத்தில் சர்வீஸ் பண்ணால் கூட போவோம். லைஃப் லாங்காக பண்ணணும்னே அவசியம் இல்லை, 60 வயசு வரைக்கும் பண்ணுவேன், 58 வயசு வரைக்கும் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு லிமிட்டடாக பண்ணாலே போதும். இது சொல்லப்போனால் நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம்னு சொன்னால், அடுத்தவங்கள்ட்ட ஒரு கொள்ளையடிக்கிறதுக்கே காரணம்னு சொன்னால் எனக்கு இல்லாமல் இதெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு காரணம், களவு பண்ணாலும் அதுதான் காரணம், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்கும் அதுதான் காரணம். அந்த இல்லாமே இல்லாமல் பண்ணிடலாம், உழைக்கிற பொறுப்பை நம்ம கொஞ்சம் டிவைட் பண்ணி கொடுத்துட்டா போதும். இப்போதைக்கு பிரச்சனை என்ன இருக்குதுன்னு சொன்னால், இந்த பார்டர் லைன் தான், இந்த பார்டர் லைன் தான் இப்போ உள்ள பிரச்சனையாக இருக்குது. ஒரு நாட்டை கூட யாரையும் யாருமே எல்லா நாட்டையும் ஒன்றா ஆக்கி கவர்மெண்ட் ஆக்கணும்னா அதெல்லாம் வேண்டியதே இல்லை. இந்த எல்லை பிரச்சனையை மட்டும் நீக்கிட்டா போதும். நான் பார்த்துக்கிட்டேன், நீ இப்போ உங்கள் வீட்டு நாட்டுக்குள்ளே வேலையை பாருங்கள், எல்லையா அவன் தாண்டாமல் நான் பார்த்துக்கிறேன், நீ தாண்டாமலும் நான் பார்த்துக்கிடுறேன், எல்லை கூட மட்டும் என்கிட்ட விட்டுருன்னு சொல்லி ஐநா சபை பொறுப்பில் விடுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா போதும். ஒரு ஒரே நாள் மேலே முடிஞ்சு போயிடும், ஒரே நாளில் உலகத்தையே மாற்றிடலாம். அதனால் இதுதான் நாங்கள் வந்து ஒரு புதிய உலகம் படைப்போங்கிற மாதிரி ஒரு மாற்று சிந்தனையை கொடுக்குறோம், கொடுத்தா எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஐயா, இதை நீங்கள் சொல்லிட்டீங்க, இதை யார் செய்கிறது, பூனைக்கு முனை கட்டுறதுன்ற மாதிரி யாருக்குன்னு யார் ஒத்துக்குது? இப்போ சைனாலாம் கண்டிப்பாக யாராவது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க, பாகிஸ்தானும் ஒத்துக்காது. ஒத்துக்கிடாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. அவங்க இல்லை, இப்போ நீங்கள் பாகிஸ்தானோ சைனாவோ ஒத்துக்கிடாமல் இருக்கிறக்கு ஒரு காரணம் சொல்லுங்கள். அப்போ அவன் சொல்லுவானா, அப்படி நான் அத்துமீற வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் ஒத்துக்கிட மாட்டேன்னு சொல்லுவானா? இல்லை, இப்போ ஒத்துக்கிடும், அதான் அத்துமீறக்கு எனக்கு முடியல, இப்படி ஒத்துக்கிட்டானா என்னால் அத்துமீற முடியாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து பப்ளிக்கில் சொல்லுவாங்களான்னு கேட்குறேன். அப்போ அதான் சொல்கிறேன், பப்ளிக்கில் சொல்லக்கூடியதே சொல்லுங்கள். புரிஞ்சுக்கிட்டு வாங்க, அதனால் நீங்கள் அந்த கான்செப்டை கொஞ்சம் புக்கெல்லாம் இருக்குது, படித்து பாருங்கள், படித்து பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷன் பண்ணால் பண்ணும்.